Hello students, welcome back to 05. This session நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது என்னன்னா நம்ம அயனைசேஷன் எனர்ஜி லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டாபிக் அப்படியே ஆப்போசிட் இது. சோ இத ஃபர்ஸ்ட் யாரா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஓகே. அயனைசேஷன் எனர்ஜி நம்ம பார்த்தது என்ன, ஒரு நியூட்ரல் ஆட்டம் நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ணுவோம், கேட்டையனா கன்வெர்ட் பண்ணுவோம். சோ அப்போ என்ன ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம் அதுல இருந்து. அதுவே இப்போ நம்ம பண்ண போற இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டில என்னன்னா ஆப்போசிட் சொல்லப்போ என்னன்னா இங்க நம்ம வந்து நியூட்ரல் ஆட்டம அயனைனா கன்வெர்ட் பண்ண போறோம். அயனைனா கன்வெர்ட் பண்ண போறோம், என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ண போறோம். இப்போ ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணோம்னா நம்ம எனர்ஜியை கொஞ்சம் கொடுக்கணும். we have to provide energy to remove the electron from the neutral atom. அதுவே நியூட்ரல் ஆட்டம்ல எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்ப நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டில பார்க்க போறது என்ன, எலக்ட்ரானை ஆட் பண்ணி நியூட்ரல் ஆட்டம்னா அயனைனா மாத்த போறோம். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் அத பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் எப்போ when gaseous atom gains electron to form anion. அதாவது ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அயனியனா கன்வெர்ட் ஆகுதுல, அந்த சமயத்துல அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி தான் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்ப குளோரின் எடுத்துக்கிறோம். குளோரின் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, ரைட், கன்வெர்ட் இன்டு Cl மைனஸ் அயன், அதாவது அயனியனா கன்வெர்ட் ஆகுது. சமயத்துல என்ன ஆகும், தட் ரிலீஸ் சம் எனர்ஜி. சோ இந்த எனர்ஜி தான் என்ன, இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது வந்து சேம் அஸ் லைக் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி தான். இங்க எலக்ட்ரான் அஃபினிட்டியும் அலாங் தி பீரியட் போகும்போது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும்னா அது இன்க்ரீஸ் ஆகும் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுவே அலாங் தி குரூப்ஸ் அதாவது டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சி இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கல, அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட் தான் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி. அயனைசேஷன் எனர்ஜியில நம்ம நியூட்ரல் ஆட்டம் கேட்டையனா கன்வெர்ட் பண்ணுவோம், எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம். இங்க எலக்ட்ரான் அஃபினிட்டில என்ன பண்ணுவோம்னா நியூட்ரல் ஆட்டம் அயனைனா கன்வெர்ட் பண்ணுவோம், அதாவது நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. சோ கேஸ் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சோ அது லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், தென் டாப் டு பாட்டம் வரும்போது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இவ்வளவு தான் இந்த டாபிக். சோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் லக்.